கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கொஞ்ச நேரம் நாம் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் ஜப சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் கத்தர் உங்களோடு இன்றைக்கு பேச முடியும் எசைக்கே நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் எசைக்கேல் நாற்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் ஆ ஆயிரம் முழம் வளர்ந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத இருந்தது தண்ணீர் நீச்சாளமும் போதும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது இந்த பகல் வேளையிலே ஆண்டவன் நம்மோடு ஒரு காரியத்தை சிந்திக்க வைக்க விரும்புகிறார் ஒரு காரியத்தை சிந்திக்க உங்களை தூண்டுகிறார் நல்ல கவனிங்க ஆழமான ஒரு அனுபவம் நீச்சல் ஆழ அனுபவம் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வந்திருக்கிறீர்கள் என்று நூற்றுக்கு நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும் எத்தனை பேரும் என் வார்த்தையை கவனிக்கிறீங்க அவங்க மட்டும் சத்தம் ஒரு அலுவலியா சொல்லுங்க பார்க்கலாம் இங்க இருக்கிற எல்லாரும் ஆழமான அனுபவத்தில் கர்த்தருடைய ஆழங்களுக்குள் ஆவியானுடைய ஆழங்களுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வசனத்துக்கு முந்தின மூன்று வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் அடிக்கடி வாசித்த வசனங்கள் தான் இதற்கு முன்னால் இன்னும் ஒரு மூன்று அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நீச்சாழ அனுபவத்தை குறித்து வாசித்தோம் முதலாவது ஒரு அனுபவம் கணுக்கால் அளவு சர்ச்சைக்கு வந்துட்டு போனோம் சர்ச்சைக்கு வரலைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க சர்ச்சில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போனோம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா அதனால சபைக்கு வந்துட்டு போகணும் கணுக்கால் அளவு இந்த கடற்கரைக்கெல்லாம் நம்ம போனோம்னா கடைசியில் கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு போகிற நேரம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் என்ன பண்ணிடுவோம் காலை கொஞ்சம் சொல்லுங்க ஆ நினச்சிட்டு போயிடுவோம் கணுக்கால் அளவு அப்படி பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த தண்ணீரில் இருக்கிற கொஞ்சம் சில்னஸ் கொஞ்சம் குளிர் நம்ம காலில் உடனே ஒரு கொஞ்சம் நம்முடைய உடலில் ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் பீச்சுக்கு வந்துட்டோம் காலை நினச்சிட்டு போயிடுவோம் இப்போ இந்த நிலையில பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சபைக்கு வரும்போது மட்டும் ஒரு உணர்வு வெளியே போனால் சபைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது ஆவியானவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது அவங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் வேற மாதிரி இருக்கும் கணுக்கால் கிறிஸ்தவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க முழங்கால் கிறிஸ்தவர்கள் முழங்கால் அளவு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு ஜபம் பண்ணுவாங்க ஜபத்தில் உறுதியா இருப்பாங்க ஜபத்தை மட்டும்தான் செய்வாங்க கவனிக்கிறீங்களா ஜபம் 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 எப்பொண்ணு இந்த அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜபம் எப்படி இருக்குன்னா இப்ப பைபிள் வாசிக்காத வாசிக்காம ஜபிக்கிறவங்களுடைய ஜபம் எப்படி இருக்குன்னா எப்பவுமே அவங்க தேவையை தான் ஜபமா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முழங்கால் என்பது கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் ஜபம் என்பது வெறும் போடுற இடமா இருக்கக்கூடாது ஜபம் என்பது கர்த்தரோடு உறவாடுகிற இடமா இருக்கணும் இது எப்ப வரணும்னா இடுப்பு அளவில் நீங்க ஆழத்துக்குள்ளே போனா தான் தெரியும் ஏன்னா அந்த இடுப்பு அளவு தான் அந்த கச்சை தான் சத்தியம் வேத வசனம் அதையும் முழங்காலையும் பேலன்ஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த நிலைக்குள்ளே நீங்கள் போக முடியும் நல்லா கவனிங்க நான் இன்றைக்கி ஒன்று மாத்திரம் உங்களுக்கு கத்தடைய ஆவியின் துணையோடு சொல்லித்தர விரும்புகிறேன் நீங்கள் இருக்கிற நிலை போதாது இன்னும் கர்த்தர் உங்களை அவருடைய ஆழங்களுக்குள்ளாக அழைத்து செல்ல விரும்புகிறார் ஆமே எளியா நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது நல்லா கவனிக்கணும் பாருங்கள் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது அந்த எழுப்புதலை குறித்து இன்றைக்கும் தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அங்கே என்ன எழுப்புதலுக்கு முன்னால எளியா ஒரு பிரசங்கம் பண்ணுறா நல்ல கவனிங்க என்ன பிரசங்கம்னா எந்த மட்டும் இரண்டு நினைவோடு குந்தி குந்தி நடப்பீர்கள் இந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை எல்லாருடைய இருதயத்தையும் குத்துகிற வார்த்தை அப்போ சிலருடைய இப்படி தான் இருந்துருச்சு எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா அவருடைய இருதயத்தில் குத்துண்டவர்களாய் சொல்லுங்க இருதயத்தில் குத்தல்ல போகலைன்னா எந்த பிரயோஜனமும் அரசியல்வாதிகளும் அழகா தான் பேசுறாங்க மேடை பேச்சார்கள் சொற்பொழிவாளர்கள் அழகா போய் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இங்க இருக்கிற யாரும் இங்கே இருந்து போகும்போது மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்றதை நான் விரும்பல அந்த மெசேஜ்னால உங்க இருதயம் மாற்றப்பட்டிருக்கா உங்க வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறா அதான் முக்கியம் நல்லா கவனிக்கணும் பாருங்க மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனா வெளியில் ஒரு மேடை பேச்சாளருக்கு நமக்கும் வித்தியாசமே கிடையாது நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் அவர் சொன்னதை சொல்லுகிறேன் அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் குத்துண்டவர்களாய் ஆமே சில பிரசங்கங்கள் எல்லாம் இருக்கு சர்ச்சைக்கு வர மக்களை எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்களே குத்தி பேசுவாங்க அது இல்லை அந்த குத்தை நான் பேசலை சொல்லலை ஆவியானவர் ஒரு உணர்வை கொடுக்கணும் ஆமே என் நிலைய கத்தருடைய ஆவியான இன்னைக்கு சொன்னாரு உணர்த்தினாரு நான் மனம் திரும்பணும் அப்போ அப்படி அப்படிதான் வந்து அப்போசல் சல ஊழியத்தில் அப்படிதான் நடந்தது எழுப்புதல் அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக வந்து எப்படி வந்து நின்னாங்க தெரியுமா நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவன் மாறே நாங்கள் என்ன செய்யணும் அதுதான் எழுப்புதல் இப்போ எலியா பிரசங்கத்தில் என்ன பிரசங்கம் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று நீ பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்று இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்கிற தேவனை ஆராதிக்கிற ஜனம்னு சொல்கிற ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுசும் பாகால் வணக்கமாக இருக்கு உன் லைஃப்பில் ஒரு ஆழமான கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆழமான அனுபவம் இல்லை தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஒரு ஆழமான அனுபவம் இல்லை இன்னைக்கு ஆண்டவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ கரையில் நின்றது போதும் நீ முழங்கால் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கரைக்கு ஓடுனது போதும் இடுப்பு அளவு வந்துட்டு திரும்ப ஓடுனது போதும் இந்த மூன்று அனுபவத்திலையும் எப்போவும் கால் எங்கே இருக்கு சொல்லுங்க தான் இருக்கும் நம்ம சுயத்தில் தான் நிற்கிறோம் ஆனால் நீச்சல் ஆழ அனுபவத்துக்குள்ள நீங்கள் போகும்போது கத்தருடைய ஆவியானவர் உங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கொள்ளுகிறா இனி வாழ்வது அதான் பவுல் சோ இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் ஆமே லூயா ஒரு காலகட்டத்தில் நான் செய்ய விரும்பினதை செய்யாம தவித்தேன் பாவ பிரமாணம் என்னை ஆளுகை செய்தது ஆனால் ஆவியின் பிரமாணம் என்னை ஆளுகை செய்த போதோ வாழ்வது நான் அல்ல கத்தருடைய விருப்பத்தின்படி நான் வாழுகிறேன் என்ற அந்த ஆழமான அனுபவத்திற்குள்ளாக நானும் நீங்களும் செல்ல வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் ஆமே ஹாலூயா இன்னைக்கும் எழுப்புதல் மெசேஜ் ஒரே மெசேஜ் தான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுன்னா சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் நெய்ம் இருந்தா போதாது வார வாரம் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதாது ஏதோ மேலாட்டம் மேலோட்டமாக ஜெபம் பண்ணினா போதாது என கண்பானவர்களே சீக்கிரத்தில் ஆண்டுடைய வருகை இருக்கிறது நல்ல கவனமாக இருங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி ரெண்டா பிரிக்க போறார் பதரையும் மணிகளையும் பிரிக்க போறார் ஒவ்வொருவரும் கோதுமை மணிகளாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறபடியால் சொல்றார் மகனே நீ இன்னும் ஆழத்துக்கு வா மகளே இன்னும் நீ ஆழத்துக்கு வா நீ வந்துட்டு வந்துட்டு போனா இரண்டு நினைவோட நீ குந்தி குந்தி நடப்பேன்னா உன்னால கரையில வந்து சேர அதாவது அடுத்த கரைக்கு அக்கரைக்கு காணானுக்கு பரலோகத்துக்கு நீ வந்து சேர்வது கடினமான ஒரு காரியமா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லு எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே நம்முடைய ஆழங்களுக்குள்ள என்னை அழைத்து செல்லும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க அவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆண்டவர் நான் பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்தது போதும் சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போறவனா இருந்தது போதும் சும்மா விதண்டாவாதம் பேசுறவனா இருந்தது போதும் ஆண்டவரே உண்மையாக இன்னும் ஆழத்துக்குள்ளே செல்லணும் யார் யார் இந்த இடத்துல உண்மையாக கேட்குறாங்களோ ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்கள் ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக ஆழமாய் பதிவதாக இன்னும் ஆழத்திற்குள்ள ஜனங்களை இழுத்து செல்லுவீராக ஆமே ஆமே நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லித் தருகிற காரியம்தான் ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் நாம் திருப்தி அடையவே கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து அப்படி இந்த பரிசேன நம்ம மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் ஃபாதர் சொல்கிறாரு பாருங்க உம்மை அறியணுமே இன்னும் அப்படிதான் இருக்கணும் அறியணுமே இன்னும் கிட்டி शेरणुमे इन् किट्टि शेरणुमे प्रसन्नम् प्रसन्नं देव प्रसन्नम् आहा प्रसन्नं प्रसन्नं देव இன்னும் இன்னும் என்னை ஆழங்களுக்கு கொண்டு செல்லுங்காண்டவர இன்னும் நான் உங்களை அறிய உங்களை அறியணும் இன்னும் நான் உங்களை தெரிஞ்சிக்கணும் நான் இன்னும் உங்கள் கூட நடக்கணும் அந்த ஆழங்களுக்குள்ள அந்த பிரச்சனத்துக்குள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை இழுத்து கொள்ளும் அழைத்து கொள்ளும் ஆமே இன்னைக்கு மூன்று விதமான காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் முதலாவது ஆழத்திலே வேர் கொள்ளுகிற அனுபவம் சொல்லுங்க ஆழத்திலே சத்தமா சொல்லுங்க கொள்ளுகிற அனுபவம் வேர் எதுக்கு இருக்கும் வேர் எதுக்கு இருக்குங்க சொல்லுங்க எங்க ரூட் வேர் எதுக்கு இருக்கும் செடிக்கு இருக்கும் வேற எதுக்கு இருக்கும் மரத்துக்கு இருக்கும் கவனிக்கிறீங்களா மரத்துக்கு வேர் இருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு மரங்களாக பார்க்கிறார் கவனிங்க இந்த மரம் எதற்காக நடப்படுகிறது சொல்லுங்க சில மரங்கள் நிழலுக்காக நடப்படுகிறது கவனிக்கிறீங்களா பறவைகள் தங்குகிற இடத்துக்காக நடப்படுகிறது ஆனால் பெரும்பாலான மரங்கள் எதற்காக நடப்படுகிறது என்றால் கனி கொடுப்பதற்காக ஆமாவா இல்லையாங்க நடப்படுகிறது கனி கொடுக்கிறதற்காக நடப்படுகிறது இப்போ ஒரு இடத்துல நடப்பட்ட மரம் அடுத்த நாள் நம்ம போய் பார்க்கிறோம் நம்ம நட்ட இடத்துல இருக்குமா இன்னொரு இடத்துல இருக்குமா ஆ நட்ட இடத்துல இருக்கும் அப்ப அந்த மரம் ஒரே இடத்துல நின்னாதான் நிலைத்திருந்தால்தான் அது என்ன பண்ண முடியும்னா நிறைய கனிகளை கொடுக்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர் இடத்துல கனியை பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் அன்னைக்கு ஒரு அத்தி ஆண்டவர் போயிட்டு அது வெளியில் என்னவா இருந்துச்சுன்னா பச்சை இருந்து எப்படி இருந்துச்சு சத்தமா சொல்லுங்க பச்சை பசேல்ன்ட்டு இருந்துருச்சு பார்க்க பயங்கரமா இருந்துச்சு அழகா இருந்துச்சு இயேசு பக்கத்துல போய் அதனுடைய கனிகளை தேடினார் ஒன்றாவது அகப்படுமா அப்படின்னு தேடுறார் ஒண்ணுமே இல்லை ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மரம் அழகா இருந்துருச்சு கனி கொடுக்குற மரத்தை போலவே இருந்துருச்சு இன்னைக்கு கர்த்தர் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கிறாங்க வெளியில் ஒரு ஆள் கேட்டால் அந்த மனுஷனா அந்த மனுஷ அவங்க சர்ச்சுக்கு ரெகுலராக போவாங்க அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கு ஆனால் யாரும் பார்க்க கூடாத பார்க்க முடியாத ஒரு இடம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது நான் சொல்றத கவனமாக கவனிங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒவ்வொரு மனுஷிக்குள்ளாக அந்தரங்க வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அந்த இடத்தை ஏசுவால மட்டும்தான் பார்க்க முடியும் நாங்க நல்லா கவனியுங்க நாம வெளியில கனி கொடுக்கிறது போல நடிக்கலாம் இல்லைன்னா கனி கொடுக்கிறது போல மற்றவர்களை ஏமாற்றலாம் ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கும் அவரை ஏமாற்ற முடியாது அவர் எதை தேடுறாருன்னா கனியை தேடுகிறார் ஏன் நிறைய நேரத்தில் நம்மளால கனி கொடுக்க முடியலை பைபிள் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் ஏன் மேலே பெரிய மரங்களால் கனி கொடுக்க முடியல சில மரங்களால் கனி கொடுக்க முடியலைன்னா அதுக்கு வேறு சரியில்லை என்ன என்ன சரியில்லை வேறு சரியில்லை நல்ல கவனிங்க நாம வெளியே தான் பார்க்கிறோம் மண்ணுக்குள்ள நம்ம கண்ணு பார்க்க முடியாது கவனிக்கிறீங்களா நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்னு நான் நம்புகிறேன் நம்ம ஒரு மரத்தை பார்க்கும்போது பூமிக்கு மேலே இருக்கிற பார்ட்டை தான் பார்க்குறோம் பூமிக்கு அடியில் என்ன இருக்குது அதனுடைய வேர் எவ்வளவு ஆழமாக சென்று இருக்கிறது அவனுடைய வேர் எவ்வளவு தடிமனாக இருக்கிறது அதனுடைய வேர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட மேலோட்டமாக நாம எதை வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் ஆனா நம்ம வேர் எங்க இருக்கிறது என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் நல்ல கவனிங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் மேலே கனி கொடுக்க வேண்டும் என்றால் கீழே வேர் பற்ற வேண்டும் நம்முடைய வேர் இருக்க வேண்டும் ஆமேன்! வாசித்த இந்த நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை அவைகளின் கனிகள் கெடுவது இல்லை என கண்மானவர்களே எந்த ஒரு மரம் கெட்டு போகாத கனியை நாள்தோறும் மாதந்தோறும் கொடுக்க முடியும்னா அது நதி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரமாக இருக்கணும் நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஆவியானவரோடு நாட்டப்பட்டதா இருக்கணும் நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா இலையுதராத மரத்தை போல தன் வேர்களை எங்க விடுகிறவனாக இருப்பான் தண்ணீர்கள் மேலே விடுகிறவனாக இருப்பான் இந்த தண்ணீர் ஆவியானவரை குறிக்கிறது யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் தெளிவாய் படிக்கிறோம் என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஒருவன் எனக்குள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பகல் வேளையில் ஆண்டவர்களுடைய இருதயத்தில் பேசுவாராக ஆவியானவர் இருதயத்தில் ஆழமாய் பேசுவாராக நான் சொல்றேன் இன்று முதல் நம்முடைய வேர்கள் உறுதியாய் ஆழமாய் கத்தர் மேல இருக்கட்டும் ஆவியானவர் மேல இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்குரிய ஆவிக்குரிய உணவை ஆவியானவரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆமின் சொல்லுங்க அப்போதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் புஷ்டியாக வளர முடியும் கனி கொடுக்க முடியும் இலைகள் உதிராமல் கனிகள் கெடாமல் மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்துக்கொண்டே இருக்க முடியும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க மேல கனிகளை ஆண்டவருக்காக கனிகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க அவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அத்தி மரத்தை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது அழகா இருந்துருச்சு அத்திமரம் கனியை தேடினாரு அந்த அத்திமனை என்ன கொடுத்துருச்சு ஏமாற்றத்தை கொடுத்தது அந்த மாதிரி இருக்க கூடாது நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு என கன்பானவர்களே அவர்களில் ஒருவராக நாம் இருக்கக்கூடாது என்னுடைய ஜபம் எல்லாம் நம்முடைய சபையில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்காக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள் தினம் மத்தம் இல்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கின்றார்கள் சொல்லுவோமா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள் தினம் மத்தமில்லாமல் இல்லாமல் கத்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள் அத்திமரம் எப்படி தெரியுமா இருந்துச்சு பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம் என்னது ஏ மாற்றம் பார்க்க பார்க்க அழகா இருந்து பார்க்க பார்க்க இருந்தது அத்தி மரம் ஏ மாற்றம் இப்படித்தானே இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பரவேசம் இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேஷம் அத்தி மரம் போல் கை கொண்டு வந்த கையை தட்டிப்படும் வாழ்கின்றார்கள்

பைபிள் சொல்லுகிறது கோடரியானது மரத்துக்கு வேர்கள் அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கிறது வேர்கள் ஆழமாக போலன்னா கனி கொடுக்க முடியாது கனி கொடுக்க முடியாத மரத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கு கோடரி இருக்கு நல்ல கவனமா கவனிங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய புதிய தருணங்கள் இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் எஜமான் வந்து பார்க்கும்போது கனி கொடுக்காத உடனே தோட்டக்காரத்தில் வெட்டி போடுன்னு சொன்ன தோட்டக்காரர் சொல்றாரு இன்னும் ஒரு வருஷம் பார்க்கலாம் கவனிங்க இந்த தருணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆனா இனி காலம் செல்லாது கத்திற்காக கனி கொடுக்க பிரயாசப்படுங்கள் உடைய வேர் ஆழமாய் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும் பைபிள் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆவியானவர் ஆலோசனை சொல்லுவார் மனுஷ ஆலோசனை வேண்டாம் தினமும் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஆழமா இருக்கட்டும் மார்க்கு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் போது கற்பாறையில் விழுந்த விதை என்ன ஆகிடும்னா அதுக்கு மண் இல்லாததுனால ஆழமாய் வேர்கொள்ளாததுனால சீக்கிரத்தில் அது என்ன பண்ணிடுது உதிர்ந்து போகுது காஞ்சி போயிடுது பட்டு போயிடுது இன்றைக்கு விதைக்கப்படுகிற விதைகள் வசனங்கள் உங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிய கடவுது கற்பாறையில் விழுந்த நிலத்தை போல பவுன்ஸ் பேக் ஆகாமல் ஆழமா வேர்க்கொள்ள முடியாத நிலைக்கு போகாம ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்களையும் இருதயங்களையும் திறந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களாக உண்மையிலே நான் கேட்குறேன் எத்தனை பேருக்கு கத்தருக்காக கனி கொடுக்க ஆசை இருக்கு அவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி வரலியா சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள் தெளிவாய் சொல்லு நம்முடைய சுயத்தினால் கனி கொடுக்க முடியாது ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தாதான் கனி கொடுக்க முடியும் ஆழமாய் வேர்கொள்ளுகிற அனுபவம் இருக்கட்டும் அடுத்த ஒரு காரியம் பாருங்கள் ஆழத்தில் அஸ்திபாரம் போடுகிற அனுபவம் அஸ்திபாரம் எதுக்கு போடுவாங்க சொல்லுங்கள் எதுக்கு வீட்டுக்கு போடுவாங்க எதுக்கு போடுவாங்க வீட்டுக்கு போடுவாங்க பில்டிங் கட்டுறது போடுவாங்க அப்போது சொல்லுவாங்க பாருங்கள் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பில்டிங் பில்டிங் வந்து என்ன இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் பில்டு எவ்வளோ தான் நம்ம பண்ணி வச்சுருந்தாலும் பெருசாக கட்டி வச்சுருந்தாலும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பில்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கட்டடம் போன்றது எது போன்றது சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமா கட்டடம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கட்டடம் அப்படின்னு அந்த கட்டடத்துக்கு ஒரு அஸ்திபாரம் கண்டிப்பா அவசியம் சும்மா ஏதோ ஒன்று கட்டி வச்சுட்டு நான் சொன்னது போல பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நிலைத்திருக்க முடியாது கவனிங்க யார் ஆழமாய் அஸ்திபாரம் தோண்டி அஸ்திபாரம் போடுகிறவர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கவனிங்க லூக்கா ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க கேட்போம் லூக்கா ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை சத்தமாய் படிக்க கேட்போம் என்னிடத்தில் வந்து ஓ என் வார்த்தைகளை கேட்டு ரெண்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு வாசிங்க பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் பாருங்க அதை ஆசைக்க கூடாமல் போயிட்டு ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது ஏங்க இந்த வீடு நிலைக்குது இவ்வளவு புயல் அடிச்சோம் இவ்வளவு பிரச்சனை வந்தோம் இவ்வளவு பாடுகள் ஏன் விசுவாசத்தில் உலகத்துல எல்லாருக்கும் கடன் வருது அவங்க எல்லாம் சோர்ந்து போறாங்க உலகத்துல எல்லாருக்கும் உபத்திரம் வருது அவங்க எல்லாம் சோர்ந்து போக போறாங்க ஆனா இவனும் அவன் குடும்பமும் மட்டும் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்க காரணம் தான் என்ன அவங்க கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கீழே இருக்கிற ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது அந்த அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறது மழை வரட்டுங்க புயல் அடிக்கட்டுங்க காற்று வீசட்டும் என் அஸ்திபாரம் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல போடப்பட்டிருக்கிறதுனால நானும் என் குடும்பமும் அசைக்கப்படுவது இல்லை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தனிநபருக்கும் பிரயோஜனப்படாது அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படாது சமூகத்துக்கும் பிரயோஜனப்படாது தேசத்துக்கும் பிரயோஜனப்படாது சபைக்கும் பிரயோஜனப்படாது மேலோட்டமா இருக்கிற வாழ்க்கை இயேசுவுக்கும் அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் யார் இந்த ஆழமாய் தோண்டப்பட்டு அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பாங்கன்னா என்னிடத்தில் வந்து நீ யார்கிட்ட போறீங்க ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போறீங்க எப்பவும் ஒரு ஆளை ரெகுலரா நீங்க சந்திக்கிறீங்களா அது யார் ரெகுலரா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய பழக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்களா அது யார் பைபிள் சொல்லு என்னிடத்தில் வந்து இயேசு விடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு இப்போ இந்த ரெண்டு ஓகே நாம் எப்போ போகிறோம் போறோம் நல்லதுதான் அவருடைய வார்த்தை என்ன பண்றோம் கேட்குறோம் சபைக்கு வரும்போது வார்த்தை கேட்குறோம் வீட்டில் இருக்கும்போது வார்த்தையை படிக்கிறோம் தியானிக்கிறோம் இந்த அஸ்தி மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஒன்றை கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் அவைகளின்படி செய்கிறவன் சொல்லுங்க சத்தம் அவைகளின்படி எவைகளின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதுதான் கஷ்டம் இல்லையா சிலர் என்னன்னா கொஞ்சத்தை எடுத்துக்குவாங்க அவர் சொன்னதில் கொஞ்சத்தை எடுத்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் எனக்கு கேக்குறது மாதிரி இருக்கு ஆனா சில காரியங்கள் என்னால் கை கொள்ள முடியாது அதை கை கொள்ள மாட்டேன் அப்படின்னா ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அதுக்கு பிறகு ஒரு வசனம் இருக்கு பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பைபிள் சொல்லுகிற என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின் கேட்டும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுறேன் யாரோ ஒருத்தருக்கு பேசல வெளியில இருக்கிறவங்களுக்கு பேசல விசுவாசியாதவர்களுக்கு தேவனை அறியாதவர்களுக்கு அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு கத்திய ஆவியான காலை வேளையில் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்துடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாம இருந்தீங்கன்னா எப்படி ஆயிருவீங்கன்னு பைபிள் சொல்லுது அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு நீரோட்டம் வந்தது அதன் மேல் மோதன உடனே அது என்ன பண்ணிருச்சு விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது இந்த நிலையில நாம் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக கத்தந்த பகல் வேலையில் சொல்லுகிறார் உன்னுடைய அஸ்திபாரம் கொஞ்சம் ஆழமா இருக்கட்டும் ஆமே நம்ம வீடு கட்டும்போது சொல்லுவோம் அந்த பொறுப்பாளர்களிடத்துல சொல்லுவோம் கொஞ்சம் டீப்பாக ஆழமாக தோண்டி பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருங்க மேலே கட்டுறதில்ல முக்கியம் கீழே ஆழம் எவ்வளோ ஆழமாக நீங்கள் கற்களை வைத்து கட்டுறீங்களோ அவ்வளவுதான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் ஆழமாய் உங்களுடைய செவிகளை சாயுங்கள் அதன்படியே செய்யுங்கள் ஆண்டோட ஆண்டவரை பத்தி மரியாதை சொன்ன வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செஞ்சிருங்க உங்க மனசை சில நேரம் மனசு அலைப்பாயம் கேட்கணுமா இதை செய்யணுமா அதை அலைப்பாயம் விடாதீங்க ஆண்டவர் இந்த காரியத்தை பத்தி இப்படி தான் சொல்லியிருக்கிறார் குடும்பத்தை பத்தி இப்படி தான் சொல்லியிருக்கிறார் பிள்ளைகளை பத்தி இப்படி தான் சொல்லியிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இப்படி தான் சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்வோம் அந்த வீடு நிலைக்கும் பைபிள் சொல்லுகிறார் அந்த குடும்பம் நிலைக்கும் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உறுதியான தன்மை உண்டாகும் நீ நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதியே கிடையாது உபதேசத்தில் உறுதி கிடையாது ரட்சிப்புண்ணா என்னன்னு கேட்டா தெரியாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால ஒண்ணும் தெரியாது கவனிக்கிறீங்களா ஆண்டருடைய வார்த்தை இதெல்லாம் நாங்க கேட்டது அப்ப சொல்லுங்கன்னு கேட்டா தெரியாது கேட்கிறதுக்கு மனசு இல்ல இன்னும் ஆழமாய் ஆண்டவரை பற்றி பத்தி அறிகிற அந்த எண்ணம் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணும் தெரியாது கவனிங்க இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நம் ஒவ்வொருவரும் கற்பாறையாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் ஆழமாய் ஆழமாய் தோண்டி நம்முடைய அஸ்திபாரம் இருக்கணுங்க பைபிள் சொல்லுகிறது இயேசுவை அல்லாமல் ஒன்று குருந்தியர் மூணு இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அஸ்திபாரம் இன்னைக்கு வேத புரட்டாளர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் இதெல்லாம் வரும் பைபிள் சொல்லுது ஆனா ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க யாரை நம்புறதுன்னு தெரியல காரணம் என்னன்னா அவங்களுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல நல்ல கவனிங்க நாம மறுபடியும் மறுபடியும் பைபிளை தியானிங்க பைபிள் வசனத்தை படிங்கன்னு ஏன் போதிக்கிறோம்னா நீங்க நிலைத்திருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியா இருக்கணும்னா வசனம் இல்லாம உங்களால சர்வே பண்ணவே முடியாது ஒருத்த வந்து சொல்லுவான் ஏசு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான் ஏசு தெய்வம்னா ஏன் பிதாவை குறி பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணார்னு கேட்பான் உடனே யோசிப்போம் நம்ம ஐயோயோ ஆமா சரிதானே என்ன சரிதானே ஒன்று ரெண்டு வசனத்தை வச்சுட்டு அவனுக்கு சாதகமா இருக்கிற வசனத்தை வச்சுட்டு பேசுவான் ஒரே தெய்வம் ஏசு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான் தாவியானவர் ஒரு தான் அவர் வந்து ஆழ்தத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஏன் உறுதியா இல்லை ஜனங்கள் இப்போ காரணம் அசிபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல நிறைய சபைகள் இதை உபதேசிக்க மறந்து போனது ஒரு மணி நேரம் பாட்டு ஒரு மணி நேரம் ஆராதனை கொஞ்ச நேரம் ஜபம் கடைசியில் மெசேஜுக்கு டைம் இல்லை போங்க வீட்டுக்கு முடிஞ்சு அவன் வீட்டுக்கு தான் போவான் பரவ வரவே மாட்டான் ஏன்னா போகிற வழியில் வேற ஒருத்தன் கூட்டி போயிடுவான் அவனும் போவான் கூட்டு போறவனு ரெண்டும் போய் நரகத்தில் தான் போய் விழாம் கவனிக்கிறீங்களா நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றதை கேளுங்க ஆண்டுடைய வசனத்துக்கு மேலே அசிபாரம் இருக்கட்டும் எதுக்கெல்லாமும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் இல்லை ஏங்க ஒரு அரை மணி நேரம் வேதத்தை டெய்லி தியானிக்க ஏன் முடியலை நம்மளால் சகோதரர்களுக்கு நான் சொல்றேனே நம்ம அவ்வளவு பிஸியா எவ்வளோ நேரம் வேற காரியங்களுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் நான் பாரத்தோடு சொல்றேன் சகோதரிகளுக்கு சொல்றேன் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பிள்ளைகளிடத்தில் நம்ம ஸ்கூல் அந்த போர்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கன்னிங்காக இருக்கிறோம் வசனத்தை சொல்லி கொடுக்குறோமா யோசிச்சு பாருங்க கவனிங்க நாம நிலச்சி நிற்கணும்னா உறுதியாக இருக்கணும்னா வசனம் இல்லாமல் முடியாது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் மேலோட்டமா ஏதோ எனக்கு தெரிஞ்சது மாதிரி ஊழியர் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஊழிய நிக்காது வசனத்தின் அடிப்படையில் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது எபேசியர் இரண்டு இருபது சொல்லுகிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளை யார் வேணும்னாலும் ஊழியர் செய்யட்டுங்க எந்த அப்போஸ்தலர் வேணும் மெசேஜ் கொடுக்கட்டும் எந்த தீர்க்கதரிசி வேணா ஊழியம் செய்யட்டும் எந்த போதகர் வேணா ஊழியம் பேஸ் என்னன்னா மூளைக்கல் யாருன்னா கிறிஸ்து இயேசு இயேசுவை முன்னிலைப்படுத்தாத பிரசங்கம் வீண் அப்போ சொல்ல பவுலுடைய பிரசங்கத்தை உற்று நோக்குங்க சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்பவில்லை பேதருடைய பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க தேவன் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின அந்த பிரசங்கம் உறுதியா இருக்கணும் தெளிவா இருக்கணும் படிக்கணும் அதுக்கு தான் நம்ம வேதாகம கல்லூரி தொடங்கி இருக்கிறோம் ஆண்டுடைய கிருபையினால் முடிந்த அளவில் பிரயாசப்படுறோம் சபையை கட்டுவதற்கு சபைங்கிறது கட்டுறது சும்மா பில்டிங் மட்டும் இல்லை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் கட்டுவது சபைக்குடைய பொறுப்பு அதனால தான் பாரத்தோடு நிற்கிறோம் ஜபத்தோடு நிற்கிறோம் குடும்பங்களை கட்ட இடிக்க அல்ல குடும்பங்களை கட்டி எழுப்ப அசைக்க அல்ல நிலை நிறுத்த உறுதியாய் நிறுத்த கத்தருடைய ஆவியான உதவி செய்வார் ஆக ஹால கரங்களை உயர்த்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கடைசியாக கத்தர் ஒரு காரியத்தை சொல்லி தர விரும்புகிறார் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை ஆழத்தில் வலையை போட வேண்டும் இப்போ நல்லா கனி கொடுக்கிற பிரதர் ஆண்டவருக்காக அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை வந்துருச்சு தயவு இதுதான் கனி பாருங்க கனியை பற்றி சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சுன்னா அந்த கனி பூரணப்படாது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ஆரஞ்சு பழம் பார்த்துருப்பீங்க இல்லையா எத்தனை பேர் ஆரஞ்சு பழம் பார்த்துருக்குறீங்க ஆ எல்லோரும் பார்த்துருக்குறோம் இப்போ அந்த கனி முழுமை அடையணுன்னா அந்த அதில் இருக்கிற எல்லா இதழ்களும் இருக்கணும் அப்படி தானே இப்போ அதில் ஒரு ரெண்டு இதழை மாற்றி வச்சு அது அந்த கனி முழுமை அடையுமா அடையாது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் கனிகள் அல்ல ஆவியின் கனி நல்லா கவனிக்கணும் அப்போ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சை அடக்கம் இந்த ஒன்பது விதமான காரியங்களும் இணைந்தது தான் ஒரு கனி நல்ல கவனிங்க ஒன்பது கனிகள் அல்ல ஒன்பது விதமான காரியம் இணைந்தாதான் ஒரு கனி இல்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுதா ஆண்டோட கேளு ஆண்டவரே இன்னும் என்ன நிலை நிறுத்துங்கப்பா எங்கிட்ட அன்பு இல்ல எனக்கு தாங்க சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல பொறுமை இல்ல ஆண்டவரே தயவா நான் பேசல அப்ப கனி இல்லைன்னு அர்த்தம் கவனிங்க ஆழமாய் வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும் ஓ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கிறேன் பிரதர் அடுத்த நிலைமை நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறேன் இது மற்றம் இதோடு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை முடியலை நம்மகிட்ட ஆண்டோர் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம் இருக்கிறது நீ ஆழத்தில் போய் என்ன போடணும் வலைய போடணும் உன்னை கனி கொடுக்க ஏன் வைத்திருக்கிறேன் என்றால் உன்னை உறுதியாக ஏன் உன்னுடைய வீட்டை உன்னுடைய அஸ்திபாரத்தை நான் வச்சிருக்கிறேன்னா நீ வலைய போடணும் உங்களை எதை பிடிக்கிறவளாக்குவே மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் நம்முடைய சபைக்கு மேல் ஆண்டோர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் சும்மா கொஞ்சம் பேர் வந்துட்டு ஏதோ காலத்தை ஓட்டலாம் அப்படி அதுக்காக கத்த நம்ம சபையை அழைக்கல போன வெள்ளிக்கிழமை சகோதரர்களாக இணைந்து நான் ஊழியத்தை நிறைவேற்ற போனோம் அன்னைக்கு நிறைய காரியங்களை நாங்கள் பேசினோம் பகிர்ந்து கொண்டோம் ஜனங்கள் எக்கச்சக்கமான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க வலது இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தொழுது கொள்ளுதல் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க இயேசு சமாரியா பின்னிடத்தில் சொன்னது போல நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம் நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறேன்னு ஆராதிக்கிறாங்க நாங்கள் அன்னைக்கு ஜப பயணம் போகும்போது நிறைய காட்சிகளை பார்த்தோம் மனவேதனையோடு கடற்கரையில் போய் ஜபம் பண்ணணும் எனக்கு கண்பான ஏன் நமக்கு என்ன வந்தது நம்ம பாட்டுக்கு இருக்கலாமே கொஞ்சம் சகோதரர்கள் வந்து இணைந்து ஜபம் பண்ணோம் அவங்களுக்கு வேலை இல்லையா ஆண்டவர் சொல்லுகிற ஆழத்தில் போய் வலைய போடு ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் போட்டிருக்கலாம் ஒன்றும் அகப்படாமல் இருந்திருக்கலாம் என்னும் சொல்லிட்டேன் என் கணவர்கிட்ட சொன்னேன் பிள்ளைங்கிட்ட சொன்னேன் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லார்டையும் சொன்னேன் ஒன்றும் அகப்படவில்லையே கர்த்தர் சொல்றாரு கொஞ்சம் கூட ஆழத்துல போ ஆழத்தின் அனுபவம் இருக்குப்பா ஏன் உனக்கு ஒன்னும் அகப்படலைன்னா ஆதி அவங்க ஒன்னாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழத்தில் என்ன இருந்தது இருள் இருந்தது சில இருள்கள் சில அறியாமையின் இருள்கள் சில பாரம்பரிய இருள்கள் பார்வோனின் ஆதிக்கங்கள் அந்த வலையில் அந்த மீன் அகப்பட வைக்காது ஆனாலும் நீ ஆழத்துல போ ஏன்னா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் சொல்றது புரியுது பலத்தோட ஆழத்துல போய் வலையை போடுங்கள்

வேதம் சொல்லுகிறபடி பேருடைய வலை கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்தது போல ஆத்துமாக்களை கற்றுக் கொடுப்பார் மீன்கள் ஆத்துமாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது திரளான ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் நம்ம நம்ம ஊர்ல இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க எதையோ பேசுகிறோமே இயேசுவை பற்றி பேசினமா இயேசுவை பற்றி பேசினமா எதிர்பார்க்கிறேன் வாலையை ஆழத்தில் கொண்டு போய் போட அகப்படும் மீன்கள் அல்ல மனிதர்கள் அகப்படுவார்கள் எழுமீன் இருக்கலாமா என்ன காடு கணுக்காலளவு போதாதையா முழங்காலளவு போதாதையா கணுக்காலளவு

நதியாக பச்சாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ரே நதியாக நதியாகும் போது ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆியானவர் நதியாக சொல்லுவோ ஜீவ நதியாக இழுந்து செல்வீராக ஆழத்திலே வலையை வீசத்தக்கதாக ஜீவ நதியாக ஜீவ நதியாக இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் ஆழத்தில் வேர் கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க கனி கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க எல்லாரும் ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆமா இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமேன் என்று வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் மேல் ஆழத்தில் ஆசிபாரம் போடுகிற அனுபவம் உண்டாகட்டும் தற்பாரையாக கிறிஸ்துவின் மேல் உறுதியான ஆசிபாரம் இருக்கட்டும் உபதேசத்தில் உறுதியா இருக்க என் தேவன் உதவி செய்வீராக ஆமா லா ஷாமா ரா நல்ல நல்ல வாய்க்களை திறந்து கத்திர மயிமப்படுத்தி கேளுங்க பாக்கல ஆண்டவர நான் செய்கிற ஆத்தும் ஆதாயம் போதாது இன்னும் ஆழத்துல வலையை போட வேண்டும் இன்னும் மாலத்தில் அலையை வலையை போட வேண்டும் ஆண்டு திரளான மீன்கள் அகப்படத்தக்கதாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசை வாடின ஆவியானுடைய துணையோடு ஆழத்தில் இருக்கிற இருள்களை மாற்றத்தக்கதாக ஒரு அற்புதம் என் கரத்தினால நடப்பதாக எத்தனை பேர் விரும்புறீங்க எல்லாரும் கரங்களை தட்டி கேளுங்க பார்க்கலாம் என்னை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எங்களை பயன்படுத்தும் அப்பா எங்கள் சபை மக்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது சபை மக்கள் மேலோட்டமா ஆராதிக்க கூடாது எங்களுடைய சபை மக்கள் ஆழத்துல வேர்கொள்ளுகிறவர்களா இருக்கணும் எங்களுடைய சபை மக்கள் மேலே கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் அதுவும் கர்த்தருக்கு ஏற்ற கனிகள் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் எங்கள் சபை மக்கள் உறுதியாய் வசனத்துல உறுதியா இருக்கணும் அஸ்திபாரம் போடப்பட்ட நிலையான வீடை போல ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கணும் இன்னும் பெரிய ஒரு இயக்கம் என்னன்னா எங்கள் சபை மக்கள் எல்லாரும் ஆழத்துல வலை வீசுகிறவர்களாக இருக்கணும் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆளுகேசெய் எட்டும் ஆண்டவரே ஆத்தும பாரம் உண்டாகட்டும் ஆத்தும் ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று பைபிள் சொல்லுகிறார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானவான்களாக நடந்து கொள்ள கரு வைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே